ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது ஒரு பிரான்ச் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கிட்ட செட் ஆஃப் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தர்ட்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம மிஷின்ஸையும் கம்ப்யூட்டர்ஸையும் ஹியூமன் பியிங் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ மிஷின் லேர்னிங் டீப் லர்னிங் டேட்டா மைனிங்ன்றது சப் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஏஐ இது மூணுமே இன்டர் டிசிப்ளரி ஃபீல்ட்ஸ் இந்த மூணு ஃபீல்ட்ஸில் இருக்கிற டெக்னிக்ஸ் அண்ட் அல்கோர்தம்ஸ் வச்சு தான் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக பார்த்தோன்னா ஹியூமன் வந்து லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆனால் ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ தான் பண்ணும் அதாவது என்ன ப்ரோக்ராமர் வந்து ப்ரோக்ராமில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதிருக்காங்களோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணும் இந்த ஹியூமன்ஸ் எக்ஸிபிட் பண்ணுற லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் கேரக்டரை கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே கொண்டு வரணும் ஸோ ஏன் இதை எப்படி அக்காம்ளிஷ் பண்ணுதுன்னா மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ் வச்சு இந்த லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸை மிஷன்ஸ்குள்ளே இன்கோஆபரேட் பண்ண ட்ரை பண்ணுது டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு ஹியூமன் லேர்னிங் ப்ராசஸ்ஸும் இந்த ஹியூமன் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி வந்து மிஷின் லேர்னிங் அடாப்ட் ஆயிருக்குன்றதையும் பார்க்குறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சின்னியோ எடுத்துக்கலாம் ப்ரெடிக்ஷன் ஆஃப் குட் மேங்கோஸ் இந்த ப்ரெடிக்ஷன் ஆஃப் குட் மேங்கோஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ நார்மலாக நம்ம ஒரு குட் மேங்கோ பிக் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம பிக் பண்ணிட்டு அதோட கலரை அப்சர்வ் பண்ணுவோம் ஸ்மெல் அப்சர்வ் பண்ணுவோம் டெக்ஸ்டர் அப்சர்வ் பண்ணுவோம் இந்த எல்லா அப்சர்வேஷன்ஸ் உடனே நம்ம மைண்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷனை ட்ர ப்ரொசீட் பண்ணுவோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து எதர் நானே வந்து நிறைய தேவை பர்ச்சேஸ் பண்ணும் போது அக்வேர் பண்ணியிருப்பேன் அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட் இருந்து கைடன்ஸ் வாங்கிட்டு வந்து அக்வேர் பண்ணியிருப்பேன் ஸோ எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் வந்து நான் அக்வேர் பண்ணியிருப்பேன் வித் அண்ட் எக்ஸ்பர்ட் ஆர் வித்தவுட் அவுட் அ எக்ஸ்பர்ட் த்ரூ அ செல்ஃப் லேர்னிங் இந்த இது வந்து ஹியூமன் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராசஸ் அப்படியே வந்து மிஷின் லேர்னிங் எப்படி அடாப்ட் பண்ணுதுன்னா நம்ம பண்ணுற அப்சர்வேஷன்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் டேட்டாவாக இன்டர்பிரேட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த டேட்டாவை நம்ம ஒரு லேர்னிங் சிஸ்டம்குள்ளே கொடுப்போம் அந்த லேர்னிங் சிஸ்டம்குள்ளே ஒரு மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் ஆர் டேட்டா மைனிங் அல்காரதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் இந்த மிஷின் லேர்னிங் இல்லை ஒரு டீப் லேர்னிங் டெக்னிக் வந்து நம்ம பாஸ் பண்ண டேட்டாக்குள்ளே இருக்கிற பேட்டன்ஸ் அதாவது ஹைட் ஆகியிருக்கிற நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் இந்த நாலேஜ்லாம் வச்சு தான் ஒரு மாடல் பில்ட் பண்ணும் அந்த மாடல் வச்சு தான் நம்ம டிசிஷன் மேக்கிங் செய்ய போகிறோம் இப்போ டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங் பத்தி பார்க்கலாம் ஸோ ஹவு எஃபெக்டிவ்லி இந்த லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வரோன்றது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஸோ இப்போ இந்த லேர்னிங் ப்ராசஸை உள்ள இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் செமி சூப்பர்வைஸ் லேர்னிங் ஸோ இது நாலுமே வந்து மேஜர் டைப் ஆஃப் லேர்னிங் ஸோ இது இல்லாமல் இன்னும் வந்து சப் லேர்னிங்ஸ் நிறைய இருக்கு அது அப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் லேர்னிங்கை பார்க்கலாம் சூப்பர்வைஸ் லேர்னிங்கை சினாரியை வச்சு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் இமேஜின் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ் ரூமில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் இருப்பாங்க அந்த டீச்சருன்றவங்க தான் ஒரு ஸ்ட்ரெயின்டு சூப்பர்வைசர் ஸோ எப்படி அந்த சூப்பர்வைசர் ட்ரெயின் பண்ணுறாங்களோ அந்த என்டையர் ஸ்டூடெண்ட் வந்து அந்த ட்ரெயினிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரெயின் ஆவாங்க ஸோ இந்த ஸ்டைலில் லேர்னிங் மெக்கானிசம் இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் அந்த எக்ஸாம்பிளில் ஒரு சைல்டு இருக்காங்க அந்த சைல்டு பக்கத்தில் ஒரு சூப்பர்வைசரோ ஒரு எல்டரோ இல்லை பட் ஆனால் ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைல்டு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா கையில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை அந்த பர்ஃபெக்ட் கலர் ஷீட்ஸில் மேட்ச் பண்ண குரூப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணுவாங்க பிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷீட்டை பார்ப்பாங்க அந்த க ஆப்ஜெக்டில் இருக்கிற கலரும் கீழே இருக்கிற ஷீட்டில் இருக்கிற கலரும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஷீட் மேல வைக்கிறாங்க சோ இதுல ஒரு குரூப்பிங் பண்றாங்க அந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசரோ எல்டரோ இல்லை ஸோ செல்ஃபாக வந்து ஒரு சிமிலாரிட்டி செக் பண்ணி பண்ணி வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணணும்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ஸோ தேர்ட் டைப் ஆஃப் லேர்னிங் பார்க்கலாம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அதுக்கு ஒரு சின்ன கேஸ் அறிவி எடுத்துக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சைக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு நம்மளே கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஒரு பொசிஷனில் உட்காருவோம் அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு சப்போஸ் இன்கேஸ் நம்ம உட்காந்துருக்க பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷன் இல்லை அப்படின்னா கீழே விழுந்துருவோம் ஸோ கீழே விழுந்த உடனே நம்மளோட என்விரான்மெண்ட் அது ஒரு ஃபீட்பேக் நமக்கு கொடுக்கும் அதாவது நமக்கு பெயின் வரும் ஸோ அந்த பெயின் நான் எக்ஸிபிட் பண்ணிட்டேன்னா நான் பெனால்ட்டின்னு சொல்லுவேன் ஸோ அந்த ஃபீட்பேக்கை பொறுத்து நான் நெக்ஸ்ட் டைம் அந்த பொசிஷனில் உட்கார மாட்டேன் பொசிஷனை மாற்றி உட்காருவேன் ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து குட் பொசிஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கீழே விழ மாட்டேன் அப்போ எனக்கு ஒரு ரிவார்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிரும் ஸோ அதே பொசிஷனே நான் மெயின்டைன் பண்ணுவேன் ஸோ என்னோட லேர்னிங்கை இந்த ஃபீட்பேக் வச்சு அதாவது பெயின் அண்ட் பெயின்லெஸ் வச்சு நான் வந்து டிசைட் பண்ணேன்னா இது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஸோ மிஷின் லேர்னிங்கையும் இப்படி ட்ரெயின் பண்ணோம்னா அது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் சோ செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ன்றது ஃபோர்த் டைப் ஆஃப் லேர்னிங் ஸோ இந்த இதுக்கு ஒரு கேஸ் நிறைய எடுத்துப்போம் ஒரு டியூஷன் சென்டர் எடுத்துப்போம் அங்க ஒரு சூப்பர்வைசரும் டீச்சரும் இருக்காங்க பட் செட்டப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த சூப்பர்வைசரை வச்சு ட்ரெயின் பண்ண மாட்டேன் ஒன்லி த வீக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் ட்ரெயின் பண்ணுவேன் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே லேர்ன் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி லேர்னிங் ஸ்டைல் கொடுத்தேன்னா அது வந்து செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் காம்பினேஷன் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோ வச்சு ஒரு லேர்னிங் ஸ்டைல்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மிஷின் லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி எப்படி நம்ம ஹியூமன் லேர்னிங்கை மிஷின் லேர்னிங் இன் இன்கார்ப்ரேட் பண்ணுவோம்னா நம்ம பண்ணுற ஹியூமன் அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ண மூலமாகவும் அந்த டேட்டாவில் வந்து நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாகவும் தான் நம்ம வந்து மிஷின்ஸை வந்து ஹியூமன் பீயிங் மாதிரி திங்க் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ டேட்டான்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு மிஷின் லேர்னிங்கில் ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க சூப்பர்வைசர் இருப்பாங்க த என்டையர் ட்ரெயினிங் ப்ராசஸ் அந்த சூப்பர்வைசரை பொறுத்து தான் நடக்கும் இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸ்டேயில் எப்படி ஒரு மிஷின் லேர்னிங் கொண்டு வருவோன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் ஒரு டாஸ்க் அசியூம் பண்ணிக்கலாம் இந்த டாஸ்க்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி ஆஃப் அ ஸ்டூடண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பண்ணியிருப்போம் அதை தான் நம்ம டேட்டாவாக இன்டர்பிரேட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து நான் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் சோஷியல் மார்க்கை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஃபார் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு சாம்பிள் டேட்டா இந்த ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றேன் சோ இந்த ப்ரடிஷனுக்கு தேவையான டிசிஷன் ஆட்ரிபியூட் நம்மளோட டேட்டா செட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த டேட்டா செட் வந்து இஸ் சூட்டபிள் ஃபார் டூயிங் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸோ கிளாஸிஃபிகேஷன் அண்ட் ரெகுரேஷனுன்றது வந்து மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் இந்த டெக்னிக்ஸ் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ஃபேஷனில் தான் ஒர்க் ஆகும் ஸோ இந்த டெக்னிக்ஸை வந்து எப்படி நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது இந்த டேட்டாவிலிருந்துன்னு பார்த்தோம்னா இந்த டேட்டாக்குள்ள இருக்கிற டிசிஷன் ஆட்டிடியூட்டை பொறுத்து தான் இந்த என்டையர் லேர்னிங் டெக்னிக்கே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இது வந்து நம்மளோட ரியல் வேர்ல்டு சினாரியோட மேட்ச் ஆகுது இல்லையா ஸோ ஸோ சூப்பர்வைசர் இருக்காங்க அந்த சூப்பர்வைசரை பொறுத்து தான் வந்து லேர்னிங் நடக்குது இங்கேயும் டேட்டா செட் இருக்கு அந்த டேட்டா செட்ல ஒரு டெசிஷன் ஆட்ரிபியூட் அந்த டெசிஷன் ஆட்ரிபியூட்டை பொறுத்து தான் வந்து லேர்னிங் நடக்குது ஸோ இது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து இந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக் பாப்புலராக சொன்னோம்னா கிளஸ்ட்ரிங் அசோசியேஷன் சொல்லுவாங்க இந்த டெக்னிக் எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த டேட்டா செட் நம்ம சப்ளை பண்ணுறோம்ல அந்த டேட்டா செட்டில் இன்புட் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதாவது கண்டிஷன் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் இருக்கும் ட்ரா ஃபைனல் வந்து அவுட்புட் வேரியபுளோ டிசிஷன் ஆட்ரிபியூட்டோ இருக்காது அதாவது சூப்பர்வைசரோ எல்டரோ இருக்க மாட்டாங்க ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு சூப்பர்வைசர் இருந்தாங்க அந்த காலம் பேர் ப்ராப்ளம் சால்விங்ன்னு சொன்னோம் இந்த டேட்டா செட்டில் அந்த சூப்பர்வைசர் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ உள்ளே இருக்கிற பேட்டர்னை இந்த டெக்னிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவாக வந்து பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி டாஸ்க் அச்சீவ் பண்ணும் ஸோ இது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸோ தேர்ட் லேர்னிங் வந்து செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சுருந்தோம் ஒரு டியூஷன் சென்டர் ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து டீ ட்ரெயின் பண்ண மாட்டாங்க ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு டேட்டா செட்டில் ஒரு காலம் இருக்கும் சூப்பர்வைசர் இருப்பாங்க அந்த சூப்பர்வைசர் வந்து சில ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கும் சில ரெக்கார்ட்ஸில் வேல்யூஸ் இருக்காது அதாவது போத் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் மாடலில் கம்பைன் ஆகி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து இந்த ஸ்டைலில் டேட்டாக்குள்ள இருக்கிற நாலேஜை லேர்ன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஸோ இந்த டேட்டா செட்டில் செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பண்ணுற டேட்டா செட்டில் வந்து பாதி ரெக்கார்ட்ஸுக்கு வந்து டிசிஷன் ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் ஹோல்டு பண்ணும் அண்ட் மீதி ரெக்கார்ட்ஸுக்கு வந்து டிசிஷன் ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் வச்சிருக்காரு ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா செட் நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக் தான் பிக் பண்ணுவோம் ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இந்த பிக்சர் ஞாபகம் வச்சிருப்போம் ஸோ பேஸ்ட் த ஃபீட்பேக் வந்து நான் என்னோட ட்ரைனிங்கை வந்து நான் டிசைட் பண்ணுவேன் ஸோ இங்கே வந்து வித் ரெஸ்பெக்டிவ் மிஷின் லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா ஏஜென்ட் பேஸ்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்ல சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு ஏஜெண்ட் நம்ம ஒரு ஸ்டேட்ல இருப்போம் நம்மளோட பொசிஷன் ஸோ ஒரு ஸ்டேட்ல இருப்போம் நம்ம ஒரு பெடல் பண்ண ட்ரை பண்றோம் இல்லையா ஆக்ஷன் ஸோ ஒரு ஏஜென்ட் ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும்போது அவங்க கையில கிடைக்கிறது பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா அதாவது ஒரு ரிவார்டா இல்லாட்டி நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இல்லை பெனால்ட்டியா பேஸ்ட் ஆன் த திவார்ட் அண்ட் த பெனால்ட்டி ட்ரைனிங் ப்ரொசீஜராக மாற்றுவோம் பிளேயிங்லயும் ரொபாட்டிக்ஸ்லயும் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதில் டெக்னிக்ஸ் பார்த்தோன்னா டெம்பரல் டிஃபரன்ஸ் லேர்னிங் சொல்லுவாங்க கியூ டி க்யூ லேர்னிங் சொல்லுவாங்க ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏஜென்ட் என்விரான்மெண்ட் பேஸில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ லேர்னிங் வில் பி டன் பை இட்ஸ் எக்ஸ்பீன் வாங்க இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் So thanks for watching. Subscribe for more videos.